வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆண்டனி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஜூன் 30க்குள்ள இதை செய்திடுங்கள், இல்லாட்டி உங்கள் முதலீடு திட்டங்களில் பாதிப்பு ஏற்படலாம். நீங்கள் எஸ்ஐபி மூலமாக, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக முதலீடு செய்கிறவரா அப்படின்னா நிச்சயம் இந்த செய்தியை படிங்க. பான் கார்டை ஆதாருடன் இணைக்காவிட்டால் நிச்சயம் உங்கள் முதலீடுகளில் பாதிப்பு ஏற்படலாம். ஏனெனில் ஆதார் பான் இணைப்பு செய்யாவிட்டால் உங்கள் கேஒய்சி செல்லாது, அதன் பிறகு எஸ்ஐபி திட்டமும் செயல்படாது. ஜூன் 30 கடைசி தேதி என்பதால் முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. மீண்டும் அவகாசம் கிடைக்குமா? ஏனெனில் இதற்கு முன்பு வருமான வரித்துறையானது ஆதார் பான் இணைப்புக்கு பலமுறை கால அவகாசம் கொடுத்துள்ளது. ஆக இந்த முறையும் இணைப்புக்கு கால அவகாசம் கிடைக்குமா என்பது சந்தேகமாக பார்க்கப்படுகிறது. அதனால் உங்களுடைய பான் கார்டு நம்பரையும் ஆதாருடன் இணைக்காவிட்டால் அது செல்லாமல் போகும், அபராதம் உண்டு. அதோடு வருமான வரி சட்டத்தின் கீழ் 10,000 ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும். உங்கள் பான் கார்டு செல்லாமல் போகலாம் என்பதோடு உங்களது முதலீடுகளிலும் இது பாதிப்பினை ஏற்படுத்தலாம். இது இணைப்புக்கு பிறகு மீண்டும் செயல்படும் என்றாலும் பாதிப்பு என்பது நிச்சயம் இருக்கும். மொபைல் நம்பர் மூலமாகவும் இணைக்கலாம். அதனால் அரசின் அறிவிப்புக்கு ஏற்ப உங்களது ஆதார் பான் நம்பரை ஜூன் 30க்குள் இணைத்து விடுங்கள். அதெல்லாம் சரி, இதனை எப்படி மொபைல் எஸ்எம்எஸ் மூலமாக இணைக்கலாம்? இதற்காக நீங்கள் 5 6 7 6 7 8 அல்லது 5 6 1 6 1 என்ற எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவதன் மூலமாக இணைத்து கொள்ளலாம். உங்கள் மொபைல் எண்ணிலிருந்து யுஐடிபிஏஎன் 12 இலக்க ஆதார் எண், 10 இலக்க பான் நம்பரை டைப் செய்து மேற்கூறிய எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அனுப்ப வேண்டும். ஆன்லைன் மூலமாகவும் இணைக்கலாம். ஆன்லைன் மூலமாகவும் இணைக்க HTTP இன்கம் டேக்ஸ் இந்தியா ஃபைலிங் .gov.in என்ற வருமான வரித்துறையின் வலைதளத்துக்கு செல்லவும். வலைதளத்துக்கு இடது பக்கத்தில் உள்ள ஆதார் லிங்க் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். பின்னர் உங்களது பான் மற்றும் ஆதார் எண்ணை உள்ளிட்ட விவரங்களை கேட்கும். அதில் உங்கள் பெயரினை பிழை இல்லாமல் பதிவிட வேண்டும். இதனை அடுத்து உங்கள் பிறந்த தேதி உள்ள ஒரு டிக் பாக்ஸில் இருக்கும், அதனை கிளிக் செய்யவும். இதன் பின்பு அங்குள்ள கேப்சா எண்ணினை பதிவு செய்து கிளிக் செய்தால் பதிவு செய்யப்பட்ட உங்கள் மொபைல் எண்ணிற்கு ஒரு ஓடிபி வரும். இதனை பதிவு செய்த பின்னர் கடைசியாக லிங்க் ஆதார் என்பதனை கிளிக் செய்ய வேண்டும். நேரிலும் சென்று ஆதாரை இணைக்கலாம். ஆன்லைன் மூலமாகவோ அல்லது எஸ்எம்எஸ் மூலமாகவோ இணைக்க முடியாவிட்டால் நீங்கள் வருமான வரித்துறை பான் மையத்துக்கு நேரில் சென்று அனெக்சர் 1 நிரப்பி அதனுடன் தேவையான ஆவணங்களை இணைத்து கொடுக்க வேண்டும். அதாவது பான் அட்டை மற்றும் ஆதார் அட்டை உள்ளிட்ட ஆவணங்களையும் கொடுக்க வேண்டும். இதற்கு கட்டணம் உண்டு. இந்த செய்தி உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.